திருநெல்வேலி மாவட்டம் அழகிய பாண்டியபுரம் உக்கரன்கோட்டை தெற்கு வாகைக்குளம் குளக்கரையில் அமைந்துள்ள அருள் தரும் ஆனைமேல் அய்யனார் சாஸ்தா கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்றது. திருநெல்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர். முடியெடுத்தும் கிடாவெட்டியும் பொங்கல் வைத்தும் சாமி கும்பிட்டனர். அன்னதானம் நடைபெற்றது. வருகிற 19/6/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருஷாபிஷேகம் நடைபெறும் என்று விழா கமிட்டியினர் தெரிவித்தனர். திருநெல்வேலி மேகலிங்கபுரம் சோமு பாண்டியன், சுத்தமல்லி முத்தையா தேவர், பழவூர் முப்பிடாதி என்ற துரையப்பா, சுத்தமல்லி எஸ் வி கரை கோவிந்தராஜ், மேகலிங்கபுரம் பாஸ்கர சேதுராமலிங்கம், அழகிய பாண்டிபுரம் மாடசாமி, திருவனந்தபுரம் சண்முகவேல், பழவூர் பிச்சாண்டி தேவர், புதூர் பால்சாமி, சுத்தமல்லி மகாராஜா, மேலக்கொட்டாரம் சக்திவேல் கணேசன், சுத்தமல்லி முத்துப்பாண்டி, பழவூர் சங்கர பாண்டியன், மயூரி டி வி ஆறுமுகனைனார் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அன்னாரவர்களையும் ஆலயத்திலே எங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். இழப்பு நகரத்தைச் சார்ந்த ராமகிருஷ்ண தேவர் அண்ணாவுடைய மகன் பெரியசிக்காவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இங்கே ஆலயத்திலே எங்களுக்கு 50 லட்சமான அன்பளிப்பு சென்று ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். 50 லட்சமான அன்பளிப்பு செய்து ஆலயத்தை எங்களை ஆதரித்து கொண்டிருக்கின்ற சுத்தமல்லி மாநகரத்தை வாழ்ந்து வரக்கூடியவர்கள் இந்த தசவார சுவாமிக்கு கோபரமாக விளைந்து வரக்கூடிய அவன் சுவாமி தேவர் அபிஷேகம் எடுத்தாச்சு, கூட மட்டும் Thank you.
கணேசன் அவர்களும் ஆலயத்தில் எங்களுக்கு 50 லட்சமான அன்பளிப்பு செய்து ஆதரவு கிடைத்துள்ளார்கள். இங்கே கூட மேலக்கொட்டார் மாவட்டத்தை சார்ந்த சக்திவேல் கணேசன் அவர்களும் ஆலயத்தில் எங்களை ஆதரவு கிடைத்துள்ளார்கள். இரக்காப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த காசி தருமநகரத்தை சார்ந்த